உன் துயரங்கள் தீர ஒரு வழி தெரிந்து விட்டது. எதற்கும் ஒரு ஆதி உண்டு, அதுபோல் அந்தம் உண்டு. ஆகவே எந்த கஷ்டம் வந்தாலும், எந்த சோதனை வந்தாலும் ஒரு நாள் அது முடியப் போகிறது என்ற உண்மையை நாம் உணர்ந்து கொண்டவர்களாக இருக்க வேண்டும். உன் சாயப்பா நான் இருக்கிறேன், உன் பாபா எப்போதும் உன் உற்றத்தினையாக இருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடு இரு, தைரியமாக இரு. உன் நம்பிக்கையும் பிரார்த்தனையும் வீண் போகாது. பலமான வாழ்க்கையை நாளையே நான் உனக்கு தருவேன். நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன். ஆகவே சாயி பாபாவின் உண்மையான பக்தர்களாகிய நாம் எப்போதும் முகம் வாடக்கூடாது. இனி கஷ்டங்களை நான் அனுபவிக்க விடமாட்டேன். சாயி பாபாவின் பக்தர்களாகிய நமக்கு எல்லாமே சாயப்பாதான், சகலமும் சாயி பாபாவேதான். நமக்கு நல்ல வாழ்க்கையை அளிப்பவரும் பாபாவேதான். குழந்தை பாக்கியத்தை கொடுப்பவரும் அவரேதான். தீமைகள் நம்மை நெருங்காமல் காப்பாற்றி வருபவரும் அவரேதான். அனைவருடனும் அன்போடு பேசி பழகி நம்மை தூய உள்ளத்தோடு வாழ வைப்பவரும் நம் சாயி பாபாவேதான். எனவே பாபாவின் பக்தர்களாகிய நமக்கு, சாயி பாபாவின் செல்ல பிள்ளைகளான நமக்கு எல்லாமே பாபாதான். எனவே உன்னை பாபா என்றும் கைவிட மாட்டார். வரும் காலத்தை நல்லதாக மாற்றி கொடுத்து நீ வாழப்போகும் வருங்கால வாழ்க்கையை ஒரு வசந்த காலமானதாக மாற்றித் தருவார். இது உறுதி. சாயி பாபா இருக்க பயம் எதற்கு, கவலை எதற்கு? பாபா சரணம். ஓம் சாய்ராம்.